ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமென். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு சொல்ல இணைந்து காத்திருந்த போது வேறு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதங்களை புஸ்தகம் 103 சங்கீதம் 13 வசனம் பின்பகுதி வாசிக்கிறேன். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் இரக்கும்படியாக காத்திருக்கிற தேவன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். யாருக்கு இறங்குகிறாலும் பயந்தவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்க செய்கிற தேவனாய் இறக்கங்களின் பிதா என்று வேத சொல்லுகிறது. அவர் இறங்கினால் அற்புதங்களை செய்து மகிழப்படும். அவர் இறங்கினால் மாற்றம் உண்டாகும். அவர் இறங்கினால் நன்மைகளுக்கு ஒரு சந்தோஷம். அவர் இறங்கினால் எழுந்து விழுந்து பெற்றுக்கொள்ள. அவர் இறங்கினால் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழப்படும். பெரிய திருப்பு உண்டாகும். வேதத்தில் யார் யார்த்த கர்த்தர் இறங்கின அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நன்மை விடுதலை ஆண்டவர் கொடுத்து மகிழப்படும். தெளிவா சொல்லுது பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவனாய் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறபடியால் உங்களுக்கு குடும்பத்துக்கு பிள்ளைக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு ஊழியத்துக்கு வருகிற புதிய ஆண்டுக்கு தேவன் இறங்கி உங்களை மகிழ பண்ணுவார். அன்பி பரலோக பிதாவே கால நேரத்தில் பயந்தவர்களுக்கு இறங்குறேன் என்று சொல்ல வார்த்தைக்காக சொல்கிறோம். நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிறகு இறக்கமுள்ள தேவன் வெளிப்பட நான் செபிக்கிறேன். அவருக்கு இறங்கி நன்மையும் அதிசயம் மாற்றத்தை விடுதலை கொடுத்து மகிழப்படும். தடைகளை நீக்கும் சந்தோஷப்படும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை இறங்குவார். God bless you. God bless you. தெய்வத்தை ஸ்தோத்தரிப்பேன் மகிமை.